ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிகி ஜெய என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சாய் சச்சிரிதம் கேள்வி விதி நிகழ்ச்சி என்னால் இப்போ தொடர முடியாத சூழ்நிலை அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டேன் அந்த நிகழ்ச்சியை சாய் சகோதரி அவங்க தொடர இருக்கிறாங்க ஆன்மீக சாய் சேனல் ஆன்மீக சாய் நீங்கள் போட்டிங்கன்னா அவங்களுடைய சேனல் வரும் அதில் பார்க்கலாம் ஈவினிங் அவங்க தொடர்ந்துருக்கிறாங்க நே புதன்கிழமை அவங்க தொடங்கி இருக்கிறாங்க உண்மையிலேயே என்னை விட நிறையா பேசுவாங்க பாபாவுக்கு மிகுந்த செல்ல பிள்ளைனே நான் சொல்லுவேன் ஏன்னா பாபாவை அப்படி அலங்காரம் பண்ணுவாங்க பாபாவுக்கு உணவு செஞ்சு வைக்கிறது இது எல்லாமே பண்ணுறது அவங்க தான் எனவே அவங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நமக்கு தேவை நான் உங்களோட பிரார்த்தனை கேட்குறேன்ல நான் எனக்கு எதாவது பிரார்த்தனை நடக்கணும்னா கண்டிப்பாக அவங்க தான் சொல்லுவேன் காரணம் என்னென்னா பாபா கூட என்னை விட நெருக்கமாக அவங்க தான் இருப்பாங்க காலையிலும் சரி மாலையிலும் சரி எப்பயுமே என்னை விட பாபா கிட்டே ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது பாபாவோட செல்ல பிள்ளைகளே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பாபா கூட நெருக்கமாக இருப்பாங்க நானாவது ப்ரேயர் பண்ணி தான் கேட்கணும் ஆனால் அவங்க அப்படி இல்லை பாபா கிட்ட உட்காந்து கேட்டாவே நிறைவேற்றி கொடுத்துருவார் பாபா அந்த அளவுக்கு உண்மையிலே நிறைய சக்தி இருக்குது சில பேர் வெளியே தெரியாதுல்ல முகத்தை யார் பார்க்குறோமோ அவங்கள தான் நினைப்பேன் எனக்கு தெரியும் அவங்கள பற்றி அவங்கக்கிட்ட என்ன சக்தி இருக்கிறது என்பதை கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய பிரார்த்தனை அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அவங்க உங்களுக்காக அவங்க பிரார்த்தனை பண்ணாங்கன்னா தெரியும் பாபா வியாழக்கிழமை லைவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா பாட்டுமே அவங்க தான் பாடுவாங்க எனக்கு பாட்டு பாட தெரியாது அதையும் சொல்லிடுறேன் இதை கொஞ்சம் கொஞ்சம் பாடுவேன் என் பாட பாபாவுக்கு பாட்டு பாடுறதுலேருந்து புதுசாக பாட்டு எழுதுறதுலேருந்து இப்படி எல்லாமே பண்ணக்கூடிய அவங்க தான் இன்றைக்கி சாய் சச்சிரத நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தினாங்க நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் நான் வியாழக்கிழமை காலையில் நாம் ஒரு விஷயத்தை பற்றி பேசியே ஆகணும் அதுவும் இன்றைக்கி இந்த விஷயத்த நான் பேசுகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் புதன்கிழமை காலையில் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது ஃபோன் எடுத்து பேசினவங்க ஒரு சகோதரி சகோதரின்னு சொல்லக்கூடாது எங்கள் அம்மா தான் நினைக்கிறேன் அம்மா வயசு அவங்களுக்கு அறுபத்தஞ்சி அறுபத்தாறு வயசு இருக்கும் அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு கேள்வி என்னை கேட்டாங்க சாயராம் பாபாவுக்கு ஊதவத்தி ஏற்றலாமான்னு எனக்கு பெரிய விஷயமாகவே தெரியல சாய் ஊதவர்த்தியெல்லாம் ஏற்றலாம் சாராம் இதெல்லாம் என்ன விஷயம் நாங்கள் டெய்லி காலையிலையும் சாயங்காலம் ஊதவத்தி ஏற்றின்னு தான் கும்பிடுவோம் பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சது ஊதவத்தி தானே அப்படின்னோன்னே இல்லை சாயராம் எனக்கு பயமாக இருக்குது நாங்கள் ஏமா பயமாக இருக்குது இல்லை நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன் ஊதவத்தி ஏற்றக்கூடாது பாபாவுக்கு பிடிக்காதுன்னாங்க எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்தது பாபாவுக்கு ஊத வச்சு ஏற்றக்கூடாதுன்னு யார் சொன்னான்னு நான் சேனல்லாம் எதுவும் பார்க்குறதுல அவங்களுக்கு திருப்பி அவங்கக்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்டேன் உங்கள் வயசு என்னம்மா நான் அப்போ தான் எனக்கு அவங்க வயசு தெரியும் எனக்கு அறுபத்தேழு ஆகுது பண்ணாங்க நீங்கள் சாமி கும்பிட ஆரம்பிச்சது எப்போ நான் சின்ன வயசுலேருந்தே சாமி கும்பிடுவேன் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே சாமி கும்பிடுவீங்களே என்னென்ன பண்ணுவீங்க ஊத வச்சுலாம் அப்போலாம் ஏற்றுவீங்களேன் டெய்லி எங்கள் வீட்டில் ஊத வச்சு ஏற்றி தான் கும்பிடுவோம் அப்போல்லாம் உங்களுக்கு வராத டவுட்டு இப்போ யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக எதுக்காக ஊதவத்தி ஏற்றுறதுக்கு இப்படி பயப்படுறீங்க என்ன காரணம் இல்லை அது எதுவும் மூங்கில்ல செஞ்சுருக்கான் அதனால் மூங்கில்ல செஞ்ச ஊதவத்தி ஏற்றனா ஒத்துக்காத பாபா அவன் நம்ம கோரிக்கைய நிறைவேறாமல் போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் நாங்கள் என்னென்ன எனக்கு சிரிப்பு தான் வந்தது ஒரு அறுபத்தேழு வயசு ஒரு அம்மா ஒரு தவறான கருத்தை அவங்க மனசுக்குள்ளே பத பதிய வச்சுருக்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்றதை பாருங்களேன் காரணம் என்னென்னா ஸ்ரீரடிக்கு யார் போயிருப்பீங்க நிறைய பேர் போயிருப்பீங்க காலை ஆரத்தி மாலை ஆரத்தி ஈவினிங் ஆரத்தி நைட் ஆரத்தி எல்லாமே பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் அடிக்கடி போகிறதுனால பாபாவுக்கு ஊதவத்தில் முதல்ல ஆரத்தி காட்டுவாங்க உங்களுக்கு சில வீடியோ காட்டுறீங்க பக்கத்தில் வர பாருங்கள் சீரடியில் இருந்த கிளிப்பு உங்களுக்கு காட்டுறாங்க ஊதவத்தை ஏற்றி வச்சு தான் கும்பிடுவாங்க அதே மாதிரி பாபா உட்காந்துருந்தார்ல குருஸ்தானம் வேப்ப மரம் அங்கே போனீங்கன்னா அங்கே குருஸ்தானை எதிர்க்க ஒரு பெரிய கூண்டு வச்சுருப்பாங்க ஆரத்தி உடனே எல்லாருமே ஊதவத்தி ஏற்றி வந்து அந்த குருஸ்தானத்தில் தான் வைப்பாங்க அந்த வாசனை அதே மாதிரி சீரடியில் நீங்கள் எல்லா கடைக்கு உள்ளே போனாலும் ஊதவத்தி வாசனை வந்து கொண்டே இருக்கும் அங்கே ஊதவத்தி ஸ்பெஷலாகவே இருக்கும் நாங்கள் சீரடிக்கு போனால் ஊதவத்தி வாங்கின்னு வருவோம் ஏன்னா அங்கே இருக்கிற வாசனை சொல்லவே முடியாது அங்கே ஏற்றி வைக்கும்போது நம்ம சிறடியில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும் நான் ஆரத்திலலாம் பார்க்கும்போது முன்னாடி போய் நின்றுப்பேன் சில நேரத்தில் எனக்கு முன்னாடி சீட்டு கிடச்சிருக்கு நிறைய நேரம் அப்போ அங்கே அந்த வாசனை சொல்லவே முடியாது பாபாவுக்கு ரொம்ப வாசனை பிடிக்கும் அதேமாரி நைட்டு துவாரக மயில உக்காந்திங்கன்னா தெரியும் எல்லாருமே அங்கே வந்து ஊத ஏற்றுவாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே சாமி கும்பிட்டுட்டு இது சீடைக்கு நாங்கள் போனதெல்லாம் நாங்களும் வாங்கின்னு போய் அங்கே ஏற்றி வைப்போம் துவாரக மயில நைட்டில் ஏற்றி வைப்போம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே ஊத ஏற்றி அங்கே அது வைக்கிறதுக்குன்னே ஒரு இடம் இருக்குது அங்கே ஏற்றி வச்சு கும்பிடுவோம் இப்படி பாபாவுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது பிடிச்ச விஷயமாக தான் நாங்கள் செஞ்சுருப்பாங்க சீரடியில் இந்த நடைமுறை இப்பையும் கடைபிடிச்சுன்னு இருக்கிறாங்க அவர் வாழ்ந்த காலத்துலேயும் கடைப்பிடிச்சிருக்கிறாங்க எனவே பாபாவுக்கு ஊதவத்தை ஏற்றக்கூடாது கற்புரம் காட்டக்கூடாது இதை காட்டக்கூடாது கற்புரம் காட்ட மாட்டாங்க அது அது ஒத்துக்கலாம் காரணம் என்னென்னா பாபா வந்து பள்ளிங்க சிலையால் செஞ்சுருக்குறாங்கள இந்த கற்பூரம் காட்டும் போது அதில் வந்து அந்த சில இது ரசாயனத்தில் செஞ்ச கற்பூரம் என்ன ஆகும்னா அந்த கறி மேலே படியன்றதுனால நிறைய இடத்துல கற்பூரம் காட்ட மாட்டாங்க உண்மை அதுதான் மற்றபடி அந்த விளக்கில் ஏற்றி விளக்கில் காட்டுறதுக்கு காரணமும் அதுதான் ஏன்னா அந்த பள்ளிங்களை இந்த கறி டெய்லி போய் படி ஆரம்பிச்சேன்னா அது தொடக்கிறது ஒரு மாதிரி தான் விளக்கேற்றி வச்சு அங்கே காட்டுறது மற்றபடி பாபாவுக்கு ஊதவத்தி ஏற்றுறது தப்புலாம் இல்லை அந்த அறுபத்தேழு வயசு அம்மாவுக்கு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தினவங்க யாருன்னு எனக்கு தெரியல தயவு செய்து இந்த மாதிரி தவறான தகவலை மக்களுக்கு தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஏதோ நாம் ஏதோ ஏதாவது பேசணும் என்பதற்காக தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பு தப்பான கருத்தை தயவு செஞ்சு சொல்லாதீங்க காரணம் என்னென்னா சரியான தகவல் தெரிஞ்சால் சொல்லணும் இல்லைனா தெரிஞ்சுக்கின்னு சொல்லணும் இதுதான் உண்மை ஒரு வயசான அம்மாவே இப்படி ஒரு குழப்பம் இப்போ தான் பாபா கும்புற சின்ன சின்ன நிறைய இளைஞர்கள்லாம் வந்துருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய குழப்பம் வந்துடும் இது ரொம்ப 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 தப்பான விஷயம் எனக்கு உண்மையிலேயே இதெல்லாம் இப்படிலாம் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல ஒரு இடத்துக்கு போய் பார்க்காம அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று நம்ம போட்டு வைக்கணும் ஏதோ ஒன்று இப்போ யூடியூப் சேனலில் போட்டால் போதும் நிறைய பேர் பார்த்தா பணம் சம்பாதிக்கலாம் இந்த மைண்ட் செட்டில் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல தயவுசெய்து இந்த மாதிரி போலியான விஷயங்களை காது கொடுத்து கேட்க வேண்டாம் காரணம் என்னென்னா சீரடிக்கு கூட வந்தவங்களும் சரி நான் பல தடவை போனதும் சரி சீரடிக்கு போயிட்டு வந்தவங்கிட்டே நீங்கள் கேட்கலாம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு உங்களுக்கு நிறையா காட்டுறேன் அங்கே எப்படி எப்படி ஏற்றி வைப்பாங்கன்னு பாருங்கள் அந்த அங்கே இருக்கிற இவர் கூட பூஜாரி கூட ஐ அந்த வச்சு காட்டுற சீனையும் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாபாவுக்கு வாசனை தெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சந்தனத்தை தடவாங்க ஜவ்வாது தடவாங்க துவாரக மாயில் போது ஜவ்வாது ஃபுல்லாக தடைய வைப்பாங்க அது உள்ள உட்காரும் போது அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் நைட்டு ஃபுல்லாக உட்காருவோம் வந்து க்ளீன் பண்ணும்போது க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஜவ்வாது ஃபுல்லாக தடவி வைப்பாங்க அந்த செவுத்தல்லாம் தடவாங்க அவ்வளோ வாசனையாக இருக்கும் அந்த குருஸ்தானம் பக்கத்தில் சாம்பிராணி ஏற்றி வைப்பாங்க ஊத வெற்றி ஏற்றி வைப்பாங்க அந்த ஆரத்தி முடிஞ்சவுன்னே எல்லாருமே அங்கே வந்து ஏற்றுவாங்க தரிசனம் பண்ணிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனவே விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் எனக்கே எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது நான் பல விஷயங்களை கற்றுக்கந்து தான் உங்ககிட்ட பேசுகிறேன்னு ஏன்னா எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும் நானும் சொல்ல மாட்டேன் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு விஷயம் ஏன்னா நாம் எதாவது தவறாக சொல்லிவிடக்கூடாது அதற்காக தான் எனவே சாய் பக்தர்கள் தாராளமாக பாபாவுக்கு ஊதவத்தி ஏற்றலாம் இதில் எந்த குறையுமே இருக்காது இது சீரடியில் கடைபிடிக்கிற ஒரு நடைமுறை இது நான் என் சொந்த வாழ்க்கையில் நான் சொல்லவே இல்லை சீழையில் கடைபிடிக்கிற ஒரு வழிமுறையை தான் உங்ககிட்ட கிட்டே சொல்லியிருக்கிறேன் எனவே எந்த பயமும் வேண்டாம் பாபாவுக்கு ஊத வித்தியாச்சினால் ரொம்ப பிடிக்கும் இப்படி கூட நீங்கள் நினச்சிக்கலாம் ஏன்னால் ரொம்ப பிடிச்சாதான் நாங்கள் செஞ்சுருப்பாங்க இல்லைன்னா செய்ய மாட்டாங்கள்ல எனவே தவறான கருத்துக்களை நம்பி நீங்கள் மன குழப்பம் வேண்டாம் ஏதாவது இந்த மாதிரி குழப்பமானது இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு சொல்லுங்கள் நான் விசாரித்து அதற்கப்புறமா உங்களுக்கு அதுக்கான தகவலை தருகிறேன் ஓம் சாயராம் சச்சிதானந்த ஜெய் சாய்பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க